வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துருக்கோம், ரொம்ப கற்றுதுங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பேசலாம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரிலேருந்து நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரிலேருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு மெமோ பேசஞ்சர். ஸோ வண்டி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 06026 இதான் வண்டி நம்பரு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செங்கல்பட்டுலேயும் நம்ம இறங்கிட போகிறோம். ஸோ இதனுடைய ட்ரெயின் எடுக்க போகிற டைம் பார்த்திங்கன்னா, இது வந்து கரெக்டாக 3:50க்கு இங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா, நம்ம செங்கல்பட்டு வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மெமரிஸ் பேசஞ்சர். சரி வாங்க, நம்ம டிஜிட்டலாக நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்க, அந்த அம்மா வந்து சும்மா கத்திகிட்டே கிடக்குது. ஸோ கத்துறதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணவே இல்லை. அதனால் நம்ம ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் உங்களுக்கு கரெக்டாக வந்து 3:50க்கு உங்களுக்கு வந்து வண்டி எடுப்பாங்க. உங்களுக்கு செங்கல்பட்டில் வந்து உங்களுக்கு 6:30 மணிக்கு நீங்கள் போய் சேர்ந்துடலாம். அதே நீங்கள் வந்து சென்னை எழும்பூர் நீங்கள் ஏறணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கரெக்டாக வந்து 8:30 மணி. ஆமாம், 8:30 அப்படின்னா 8:40 நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரில. உங்களுக்கு வந்து சென்னை எக்மோர் வந்து போய் சேர்ந்துடும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதாவது இப்போ நம்ம பாண்டிச்சேரிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இடையில நிற்கக்கூடிய ஸ்டாப்புன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 11 ஸ்டாப்பு. ஸோ அந்த 11 ஸ்டாப்பும் வரும்போது என்னென்ன ஸ்டாப் வருது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ட்ராவலுக்கு முக்கியமானது வந்து டாய்லெட் தாங்க. ஸோ நம்ம டாய்லெட் ரிவ்யூ பார்த்துருவோம். ஓரளவு பரவாயில்லைங்க, ஆனால் இன்னும் ஒன்று ஸ்மெல் அடிக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் ஹேண்ட் வாஷ் ரொம்ப கஷ்டங்க. ஸோ டாய்லெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகேங்க. ஸோ நம்ம வந்து இடையில பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 11 ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த 11 ஸ்டாப்பையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நம்ம செங்கல்பட்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு 6:30 மணி நம்ம வந்து செங்கல்பட்டு போய் சேருவோம். ஸோ சேர்ந்த பேருக்கு ஸோ இந்த வீடியோ அதோட நம்ம என் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப முக்க போட விரும்பலை, ஓகேங்களா? ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷாப்பிங் வருது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சமாவது கேப் கிடைக்குன்னு பார்க்குறேன். நான் சத்தியமாக கேப்புன்றதே கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாருங்களேன், சும்மா அப்படியே நம்ம கத்திக்கிட்டே இருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் பேசவும் முடியல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் க்ரௌடுன்றது இங்கே வரவே கிடையாதுங்க. ஸோ வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து சென்னையிலேருந்து வரும்போது மட்டும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. ரஷ்ஷாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல்மருவத்தர் அவங்க அது மதுராந்தகம். ஸோ மதுராந்தகன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதி கூட வந்து இறங்கிடுது. அது நீங்கள் வந்து மேல்மருவத்தூர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி மக்கள் வந்து அப்படியே இறங்கிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பிரச்சனையே கிடையாது. வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகுது. ஸோ அதனால் ஃப்ரீயாக போகிறதுனால நம்ம சேஃபாகவும் வந்து ட்ராவல் பண்ணிக்கிறோம். समोसा टी ஆனால் நம்ம விழுப்புரம் வந்தாச்சு. ஸோ விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 4:34 ஆகுது. ஸோ 4:34க்கு கரெக்டாக நம்ம வந்து விழுப்புரம் வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6:30 மணிக்கு நம்ம வந்து செங்கல்பட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டரை மணி நேரம் தான். ஸோ செங்கல்பட்டில் நம்ம போய் சேர்ந்துடலாம்.